நாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். உலக திசையாவும் பறந்து வாழும் இனிய உறவுகளே, அன்பு வணக்கம். டான் தொலைக்காட்சி வாரந்தோறும் பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது சொல்லாடுகளும், இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அருமநேயர்களே, அற்புதமாக வாரந்தோறும் ஒரு மிக முக்கியமான பேசு பொருளோடு உங்கள் இல்லவாயில் நாடி வருகின்ற சொல்லாடுகளும் இன்றைய நாள் ஓர் இலக்கியம் சார்ந்த பேசப்பட வேண்டிய ஒரு விடயத்தை இந்த அரங்குக்கு கொண்டு வந்திருக்கின்றது. திருக்குறள் என்பது நம்முடைய தமிழினுடைய அடையாளமாக திகழ்கின்றது. நீண்ட பாரம்பரியமும் செழுமையும் மிக்க இலக்கிய பின்னணியை கொண்ட தமிழ் மொழியினுடைய பெருமைக்கு காத்திரமாக விளங்குகின்ற பல்வேறு இலக்கியங்கள் நம்முடைய மொழிக்கு உரித்தாக இருக்கின்றன. அத்தகைய இலக்கியங்களுள் திருக்குறள் என்பது உலக பொதுமறையாக உலகத்தவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாழ்வியல் நூலாக இன்றைக்கு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே திருக்குறள் காட்டுகின்ற வாழ்வியல் குறித்த சில சிந்தனைகளை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தமிழ் அறிஞர்கள் ஆறு பேர் பங்கு பெற்றுகின்ற ஒரு களமாக இன்றைய சொல்லாடுகளும் விரிய இருக்கின்றது. திருக்குறள் என்பது தமிழர்கள், அதாவது ஒரு மனிதன் மனிதனுக்காக வாழ்வியலை பற்றி சொன்ன ஒரு தமிழ் பாரம்பரியத்தினுடைய மிகப்பெரும் சொத்து. இன்றைக்கு உலகத்தவர்கள் தங்களுடைய மொழிகளுக்குள் அதை கொண்டு சென்று அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கை பாதையை செப்பனிட்டு பயணிக்கின்ற அதேவேளை அதனுடைய உரித்துக்காரராக சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நாங்கள் எவ்வளவு தூரம் அதை உள்வாங்கி இருக்கிறோம் என்கின்ற ஒரு சுய பரிசோதனையை செய்கின்ற களமாக கூட இன்றைய களம் அமைய இருக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த திருக்குறள் தொடர்பாக விவாதிப்பதற்காக அல்லது அது தொடர்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக ஆறு அறிஞர் பெருமக்கள் அரங்கில் இருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் என்னுடைய இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளர். சொல்லாடுகளும் நிகழ்ச்சியிலே கனதியான தலைப்புகள் வருகின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கும். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு தமிழ் துறையிலே சிறப்பு பட்டத்தை முடித்து முதுமாணி தமிழ் முடித்திருக்கக்கூடிய அருமை நண்பர் பாலசண்முகன் அவர்கள், கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கலாசாலையினுடைய தமிழ்துறை விரிவுரையாளராக இருக்கின்றார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் ஆன்மீக சொற்பொழிவாளர்களே கருத்தாளத்தோடு பேச வல்லொருவராக நாங்கள் பாலசண்முகனை பார்க்கின்றோம். அவருக்கு அருகிலே அருமை நண்பர் வேல்நந்தகுமார் அவர்கள், கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கலாசாலையினுடைய தமிழ்துறையினுடைய விரிவுரையாளர். மிக காத்திரமாக நவீன இலக்கிய பரிச்சயத்தோடும் வரவிலக்கிய பரிச்சயத்தையும் ஒன்றிணைத்து பயணிக்கின்ற ஒரு இலக்கிய கர்த்தாவாக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். ஆழமான புலமை மிக்கவர், கவிதை மற்றும் பேச்சு என்கின்ற பல்வேறு துறைகளிலே தன்னுடைய தடத்தை பதித்திருக்கக்கூடிய வேல்நந்தகுமார் அவர்கள். அவருக்கு அருகிலே டான் தொலைக்காட்சியில் மட்டுமல்ல இன்றைய ஈழத்தவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லாத ஒரு முகமாக பிரபலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் செந்தமிழ் சொல்லர்வி லலீசர் அவர்கள், கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கலாசாலையினுடைய பிரதி முதல்வர், யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், ஆன்மீகம் சமூகவியல் என்று பல்வேறு தளங்களிலும் தன்னுடைய தடத்தை பதித்து சொற்பொழிவுகளிலே இன்றைக்கு உலகம் பேசுகின்ற ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். மிக அற்புதமாக பேச வல்லவர், கனதியான கருத்துக்களை காத்திரமாக சபைக்கு ஏற்ற விதத்திலே பகிரக்கூடிய ஆற்றல் மிக்க செந்தமிழ் சொல்லர்வி லலீசர் அவர்கள் வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் பெருமையோடு இன்றைக்கு சொல்லாடுகளத்துக்கு வரவேற்கக்கூடிய ஒரு ஆளுமை, ஈழத்தினுடைய கவிதை உலகை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒரு காலத்திலே மகாகவி உருத்திரமூர்த்தியினுடைய தொடக்கநிலையில் நாங்கள் பேசியவர்கள் இன்றைக்கு நம்முடைய தலைமுறை பேச விளைகின்ற பொழுது முதலிலே ஞாபகம் பெறுகின்ற ஒரு பெரிய மனிதராக இருக்கக்கூடிய நம்முடைய ஈழத்தினுடைய மிக மூத்த கவிஞர், கவிஞர் சோப்பா என்று அழைக்கப்படுகின்ற சோ பத்மநாதன் ஐயா அவர்கள், பலாளி ஆசிரிய பயிற்சி கலாசாலையினுடைய ஓய்வு பெற்ற அதிபர், அற்புதமான ஆற்றல் மிக்கவர், குறிப்பாக தமிழில் எவ்வளவு தூரம் ஆழ்ந்த புலமை மிக்கவரோ அதே அளவுக்கு ஆங்கில மொழி புலமை மிக்கவர், மொழிபெயர்ப்பு துறையிலே கனதியான பங்கினை நம்முடைய மொழிக்கு ஆற்றியிருக்கக்கூடியவர், பிற மொழிகளிலிருந்து பாரதி சொன்னது போல பிற நாட்டு அறிஞர் சாத்திரம் நம்மொழியிலே மொழிபெயர்க்கின்ற அந்த காரியத்தை நமக்காக ஆற்றியிருப்பவர், அதற்கும் அப்பால் நம்மொழியிலிருந்து பிற மொழிகளுக்கு இலக்கியங்களை கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் கவிஞர் சோப்பா அவர்கள் இன்று நம்மோடு இருக்கிறார். மிக பெருமைக்குரிய தருணம். அவருக்கு அருகிலே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் சொல்லாடுகளும் நிகழ்ச்சியிலே முகம் காட்டுகின்றார் அருமை நண்பர் மகாலிங்க சிவம் அவர்கள். ஒரு பாரம்பரியம் மிக்க தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர், ஒரு பண்டித பாரம்பரியத்தினூடாக தமிழை சுவாசிக்கக்கூடிய அந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் மகாலிங்க சிவம் அவர்கள் வலிகாமம் கல்வி வலயத்தினுடைய தமிழ் பாடத்தினுடைய சேவைக்கால ஆசிரியர் ஆலோசகராக இருக்கிறார். ஆற்றல் மிக்க ஒரு எழுத்தாளர், கவிஞர், ஒரு நகைச்சுவையாக சபைக்கு கருத்துக்களை கொண்டு வந்து சேர்ப்பதிலே வல்லமை மிக்கவர் அருமை நண்பர் மகாலிங்க சிவம் அவர்கள். அவருக்கர்களே நிறைவாக பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள், இன்றைக்கு வாழ்கின்ற தமிழ் புலமையாளர்களிலே மிக கனதியானவராக முன்னிலைப்படுத்த வேண்டியவராக நாங்கள் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களை பார்க்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்த்துறையினுடைய முன்னாள் தலைவர், தமிழ் வாழுகின்ற காலம் முழுதும் பேர் வாழக்கூடியவராக எங்களுக்கு பல காரியங்களை ஆற்றியிருக்கக்கூடிய பெருந்தகை எங்களுடைய பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள். மிக வயது வேறுபாடின்றி எல்லோருடனும் சகஜமாக பழகி தமிழையும் அதனுடைய தன்னுடைய அனுபவத்தின் பால்பட்ட அந்த வாழ்வியல் அனுபவங்களூடாக நகைச்சுவிதம்ப தமிழை போதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக நாங்கள் பேராசிரியர் பெருந்தகையை பார்க்கின்றோம். இந்த ஆறு பேரோடு சேர்ந்து நாங்கள் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கருத்தியல் இதுதான்.
வள்ளுவம் காட்டும் வாழ்வியல். வள்ளுவர் ஈரடியால் உலகத்தை அளந்து நம்முடைய கரங்களிலே தந்து வந்து போயிருக்கின்றார். அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த வாழ்வியல் நிறையிலே வாழ்வது என்பது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வகுத்து வாழ்வதற்கு ஏற்ற வழி எங்களுடைய திருக்குறள். அந்த வழியினுடைய சில சிந்தனைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான களம் இன்றைய களம். நினைக்கிறேன் இந்த களத்தை திறந்து வைப்பதற்கு அருமை நண்பர் செந்தமிழ் சொல்லர் லலிசன் அவர்கள் பொருத்தமானவர். இன்றைக்கு வள்ளுவருடைய 2050 நிறைவு நோக்கி நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியிலே வள்ளுவத்தை நம்முடைய பிரதேசங்கள் தோறும் காவி செல்லுகின்ற அந்த பணியை தமிழ்ச்சங்கத்தினுடைய சார்பிலும் தன்னுடைய ஆழ்ந்த இலக்கிய புலமை தன்னுடைய பேச்சுத்துறை தொடர்பாகவும் கொண்டு செல்லக்கூடியவர் என்ற அடிப்படையிலே நாங்கள் லலிசன் வந்து ஆரம்பிக்கலாம், பேசுங்கள். உலகத்திசையெங்கனும் பறந்து வாழ்கின்ற டேன் தொலைக்காட்சியினுடைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். வள்ளுவம் பற்றி இந்த சொல்லாடுகளம் அமைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. தமிழிற்கு கதி என்று கவிஞர் கண்ணதாசன் 2 இலக்கியங்களை குறித்து காட்டுவார். க என்பது கம்பராமாயணம், தி என்பது திருக்குறள். கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை என்றால், மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம் என்றால், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இலக்கியம் திருக்குறள். திருக்குறள் எந்த காலப்பகுதியிலே எழுந்தது என்பது குறித்து வாதப்பிரதிவாதங்கள் இருந்தாலும், எங்கள் நாட்டிலே பேராசிரியர் செல்வநாயகத்தை உயர்தரமானவர்கள் கைக்கொள்வார்கள். சங்கமருவிய காலத்தினுடைய இலக்கியமாக திருக்குறளை பேராசிரியர் செல்வநாயகம் அடையாளப்படுத்துவார். பேராசிரியர் வையாபுரி பிள்ளை கிறிஸ்துவுக்கு பின் 1வது நூற்றாண்டுக்கும் 5வது நூற்றாண்டிற்கும் இடைப்பட்டவராக இவர் இருக்க வேண்டும் என்று குறித்து காட்டுவார். திருக்குறள் 1330 குறட்பாக்களால் அமைந்த அருமருந்தென்ன நூல். அறம், பொருள், இன்பம் என்று 3 பால்களை பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல்கள் அறத்துப்பாலிலும், அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயல்கள் பொருட்பாலிலும், களவியல், கற்பியல் என்று 2 இயல்கள் அங்கே காமத்துப்பாலிலும், மொத்தம் 9 இயல்களை கொண்ட மிக அருமையான நூல். தமிழிற்கு அடையாளம் எது என்றால் திருவள்ளுவம்தான். அதனால்தான் தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஆண்டை கை கொள்ள வேண்டும் என்று விளைந்த பொழுது, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் என்று குறிப்பதைப் போல தமிழர்கள் தனித்துவமாக ஒரு ஆண்டு கணக்கை குறிக்க வேண்டும் என்று ஆராய்ந்த பொழுது, மறைமலையடிகள் முதலான அறிஞர் பெருமக்கள் ஒன்று கூடி திருவள்ளுவர் கிறிஸ்துவுக்கு முன் 31 ஆண்டுகள் முற்பட்டவர் என்கின்ற காலக்கணக்கை கண்டுபிடித்து, கிறிஸ்தவ ஆண்டோடு 31 ஆண்டுகளை கூட்டி திருவள்ளுவர் ஆண்டு கணக்கை பார்க்கிறார்கள். அந்த வகையில் இது 2050வது வள்ளுவர் ஆண்டு. தைப்பொங்கல் நாளிலே அந்த ஆண்டு மலர்வதாக நாங்கள் கொள்கிறோம். அதே போல இந்த திருவள்ளுவர் ஆண்டிற்கு இருக்கக்கூடிய அதே சிறப்பை போல நாங்கள் அடுத்த ஆண்டிலே இன்னும் மகிழ்ச்சிகரமாக தமிழர்கள் கொண்டாடக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, திருக்குறள் உலக பொதுமறையாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தால் அங்கீகரிக்கப்பட போகிறது. யுனெஸ்கோ நிறுவனம் 2020ஆம் ஆண்டிலே திருக்குறளை உலக பொதுமறை என்கின்ற அங்கீகாரத்திற்குள்ளே கொண்டு வருகிறது. உலகிலே அதிக அளவிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்கின்ற பெருமை பைபிளுக்கு இருக்கிறது என்றால், அடுத்த நிலையிலே குரான் இருக்கிறது என்றால், அடுத்த நிலையிலே திருக்குறள் இருக்கிறது. 1-2 நூல்களும் சமய நூல்கள், இது உலக பொதுமறை. ஆனால் திருக்குறளுக்குள்ளே சைவ சித்தாந்தத்தை தேடுகிறார்கள், திருக்குறளுக்குள்ளே கிறிஸ்தவ சித்தாந்தத்தை தேடுகிறார்கள், திருக்குறளுக்குள்ளே இஸ்லாமியர்கள் தங்கள் நூல் என்று தேடுகிறார்கள், சமணர்கள் அருகக்கடவுளுடைய நூல் என்று தேடுகிறார்கள். இப்படி எங்கு பார்த்தாலும் வள்ளுவத்திற்குள்ளே செல்வங்கள் புதைந்திருக்கின்றன என்றால், வாழ்வியல் கருத்துக்கள் வள்ளுவத்திற்குள்ளே நிறைந்திருக்கின்றன என்றுதான் அர்த்தம். அந்த வாழ்வியல் கருத்துக்கள் குறித்து இங்கே நாங்கள் எங்கள் ஆசிரியர்களோடு சேர்ந்து இந்த சொல்லாடுகளத்திலே பேச கிடைத்த வாய்ப்பு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. திருக்குறள் குறித்த அறிவை எங்களுக்கு தந்த எங்கள் பேராசிரியர் சிவலிங்கராஜா ஐயா இருக்கிறார், எங்கள் கவிஞர் சோ பத்மநாதன் ஐயா இருக்கிறார், அவரோடு கூடவே எங்கள் நண்பர்கள் கூட இருக்கிறார்கள். அந்த வகையில் வாழ்வியல் குறித்த ஒரு சிந்தனையாக இந்த பொழுது அமைவதை இட்டு மகிழ்ச்சி அடைந்து தொடர்ந்து நாங்கள் பேசலாம். நன்றி லலிசன் ஐயா. நான் நினைக்கிறேன் அவர் அற்புதமான ஒரு அறிமுகத்தை திருக்குறள் தொடர்பாக ஒரு வரலாற்று பின்னணியோடு தந்திருக்கின்றார்.
திருக்குறள் தோன்றிய காலம் தொடர்பாக மட்டுமல்ல, திருவள்ளுவருடைய அவருடைய பிறப்பு, எந்த மதம், எந்த இனம் என்று பல்வேறு இனம் தமிழாக இருந்தாலும் கூட எந்த மத பின்னணியை கொண்டவர் என்ற அடிப்படையிலே பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அதற்கான காரணம் திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமையின் காரணமாக அது நம்முடைய மதத்தை சார்ந்த நூலாக இருந்துவிடக்கூடாதோ என்கின்ற அந்த நோக்கத்தோடு ஆய்வாளர்கள் அதை அணுகுகின்றதுனாலே அதை தங்களுடையதாக்கி காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு திசைகளில் இந்த ஆய்வுகள் நடக்கிறது. திருவள்ளுவராக நாங்கள் இன்றைக்கு நினைக்கக்கூடிய அந்த உருவம் கூட அவருடையது தானா, அவர்கள் அல்லது அவருடைய தோற்றப்பொழிவோடு இருந்தாரா என்பது கூட ஒரு கேள்விக்குரியது. நான் நினைக்கிறேன் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்திலே அது கொண்டு வரப்பட்டது. திருவள்ளுவருடைய அந்த உருவம் நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்ற உருவம் கலைஞர் கருணாநிதியினாலே பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு உருவத்தை நாங்கள் பின்பற்றிக் கொண்டோம். அதனாலே தான் அங்கே மதச்சார்பு எதுவும் இல்லாமல் அவருடைய அந்த கடவுள் நம்பிக்கை மறுப்பு கொள்கையின் காரணமாக தான் திருவள்ளுவர்களே எந்த விதமான மதச்சார்பு மற்ற நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது கூட அண்மையிலே ஒரு செய்தியை வாசித்தேன். அங்கே இருந்தபொழுது அங்கே இந்தியாவிலே ஒரு அந்த பிராமணியத்தினுடைய செல்வாக்கின் காரணமாக திருவள்ளுவருக்கு ஒரு பூணூல் போட்டு விட வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அதனாலே தான் கருணாநிதி என்ன செய்துவிட்டார்னா திருவள்ளுவருக்கு ஒரு போர்வையை போர்த்து விட்டார். அந்த பூணூல் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக குறுக்காக ஒரு போர்வையை போர்த்து விட்டு நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய திருவள்ளுவர் எப்பொழுதுமே ஒரு குறுக்காக ஒரு போர்வையோடு இருக்கிறார். இப்படி பல விதமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் திருவள்ளுவருக்கு பின்னால் இருக்கிறது. என்றால் அந்த பெருமையை நமக்காக்கிவிடும் என்பதிலே பல தரப்புகள் முனைப்போடு இருப்பதனால் இவ்வாறான சில விமர்சனங்கள் எழுவதொன்று. நாங்கள் இப்பொழுது கவிஞர் ஐயாவோடு பேசலாம். ஐயா, உங்களுடைய பார்வையில் நீங்கள் திருக்குறளை எப்படி பார்க்கிறீர்கள், திருக்குறளுடைய அந்த உள்ளாந்தத்தை நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீர்கள், பேசலாம். நன்றி சர்வேஸ்வரா. திருவள்ளுவரை அவர் வாழ்ந்த காலம் அவருடைய பின்புலம் என்று பார்க்கிற வேளையில் உலகத்து மிக பழைய நாகரிகங்கள் ஒன்றான கிரேக்க நாகரிகத்தோடு ஒப்பிட்டு அந்த காலத்து தத்துவாசிரியர்களோடு ஒப்பிட்டு திருவள்ளுவரை நோக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு லட்சிய உலகை பற்றி அவாவி அதை பற்றி ஒரு நூலை எழுதியவர் பிளேட்டோ. அந்த நூலுக்கு பெயர் த ரிப்பப்ளிக், குடியரசு என்று தமிழில் அதை சொல்லுவான். ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும், ஆள்வோர் ஆறார் இருப்பார்கள், அவர் எந்தெந்த பிரிவினர், முதல்ல மன்னர்கள், மன்னரை அடுத்து நிர்வாகிகள், அவர்களுக்கு அணுக்கராக இருக்கின்ற மந்திரி சுட்டம், அடுத்ததாக உழைப்போர், இப்படி மூன்று பிரிவினரை பிளேட்டோ குறிப்பிட்டு கொண்டு இவர்கள் இந்த உலகை நிர்வாகத்தை நடத்துவார்கள் என்று சொன்னார். இப்படி ஒரு லட்சிய உலகை அவாவிய பிளேட்டோவினுடைய சித்தாந்தத்திலே வகுப்பு பிரிவினைகள் உண்டு. நாங்கள் கொண்டாடுகின்ற உழைப்போர் எல்லாம் மூன்றாவது கிட்டத்தட்ட ஒரு தாழ் நிலையிலே உள்ள ஒரு பிரிவினராகின்றார்கள். இதற்கு மேலே பிளேட்டோ என்று எழுதியிருக்கிறார். அவருக்கு இந்த துறைமுகங்கள் பெரிய அலர்ஜி. ஏனென்றால் துறைமுகம் இருந்தால் கப்பல் வந்திறங்கும், பிறநாட்டார் வருவார்கள். இந்த பிறநாட்டார் வந்து உயர்ந்த நாகரிகமாகிய கிரேக்க நாகரிகத்தோடு கலந்து விடுவார்கள். ஆனபடியால் துறைமுகத்திலிருந்து ஒரு 6 மைல் அப்பால தான் குடியிருப்புகள் இருக்க வேண்டும் என்று பிளேட்டோ குறிப்பிட்டிருக்கிறார். இதை நாங்கள் திருவள்ளுவரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையிலே எங்கோ பரதகண்டத்திலே, தென்கோடியிலே, தமிழ்நாட்டிலே, மயிலாப்பூரிலே ஒரு கிராமத்திலே வாழ்ந்த திருவள்ளுவர் இந்த பிளேட்டோ போல வர்க்க முரண்பாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை, குலம் சாதி என்று எதையுமே பேசாமல் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பேசுகிறது மிகவும் முன்னேற்றகரமான ஒரு போக்காக, ஒரு சிந்தனையாக காணப்படுகிறது. பேராசிரியர் கைலாசபதி ஒரு முறை மேற்கோள் காட்டி அல்பர்ட் ஸ்வைட்சரை குறிப்பிட்டு சொன்னார். அல்பர்ட் ஸ்வைட்சர் என்ற அந்த மாபெரும் மனிதாபிமானி சொன்னாராம், இந்த கிட்டத்தட்ட இந்த காலத்திலே, அதாவது கிறிஸ்துவுக்கு சற்று முன்போ சற்று பின்போ காலம் வேறுபடலாம், இந்த காலத்திலே வாழ்ந்த உலக பெரும் சிந்தனையாளர்களோடு ஒப்பிட்டு பார்க்கையிலே வள்ளுவர் தனித்து உயர்ந்து நிற்கிறார். அவர் உலகம் யாவும் ஒன்றென்று நோக்கியவர், ஏற்றத்தாழ்வில்லை, மனு முதலியோர் எல்லாம் உழைப்போரை, உழுது உண்டு வாழ்பவரை மிகவும் தாழ்ந்த தொழிலாளர்களாக இழிநிலையிலே வைத்து கருதுகின்ற நிலையிலே திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். இந்த மனிதாபிமானம் திருவள்ளுவருடைய தனி முத்திரை, திருக்குறளினுடைய தனி முத்திரை என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். வள்ளுவருடைய இங்கே வள்ளுவருடைய குறளிலே எந்த சமயமும் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை, எந்த கடவுளும் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. வள்ளுவர் தமிழராயிருந்தும் தமிழ் என்ற சொல்லி அங்கே காண முடியாது.
தமிழ் இனம் பற்றிய பேச்சில்லை. இப்போ இந்தளவு நிலைக்கு ஒரு பரந்துபட்டு ஒரு விரிந்த மனத்தோடு ஒரு சிந்தனை ஒரு மனிதனிலே இருந்து முகழ்க்குமாயின் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மிக உயர்ந்த ஒரு சிந்தனை திருவள்ளுவரிடத்தை முகழ்ந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தம்பி லலிசன் சொன்னது மாதிரி இது உலக பொதுமறை என்று கொள்ளுகிறதற்கு உரிய பல காரணங்களில் ஒன்று இது. அவர் எந்த மொழிக்கோ எந்த இனத்துக்கோ எந்த மதத்தினருக்கோ எந்த ஜாதியினருக்கோ உரிய நூலாக தன்னுடைய குரலை அமைக்காமல் பொதுவான அறங்களை பேசுகின்ற நூல், பொதுவான அறம் எல்லோருக்கும் பொது, மனித குலத்திலே உள்ளவருக்கு பொதுவான அறத்தை பேசுகிறார். அவருடைய ஒரு குரல், உலகம் தழியதொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறை. உலகத்தை எது தழுவி கொண்டிருக்கிறதோ அதுதான் ஒட்பம். ஒட்பம் என்பது ஒளி, ஒள் என்பதன் அடியாக பிறந்தது, ஒளியாக பிரகாசமாக வியாபித்து விகர்சித்து இருப்பது உலகம் தழுவுகிறதாகிய பண்பு. எனவே உலகம் தழுவுகிற அந்த பண்பை சொன்ன திருக்குறள், அந்த பண்பை சொன்ன திருவள்ளுவர் தமிழினத்தினுடைய ஒப்புயர்வற்ற சிந்தனையாளனாக திகழ்கிறார் என்பதை இந்த அரங்கிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி கவிஞர் சோபா அவர்களே. நினைக்கிறேன் ஐயா அற்புதமான ஒரு விளக்கத்தை தன்னுடைய ஆழ்ந்த புலமையினூடாக தந்திருக்கிறார். அவர் சொன்னது போல இந்த உலகத்தினுடைய தத்துவ மேதைகள் ஒவ்வொருவரும் தாங்கள் சார்ந்த வாழ்வியல் பின்னணியினாலே தங்களுடைய அந்த நாட்டினுடைய தாங்கள் வாழ்ந்த கால சூழ்நிலையினுடைய அடிப்படையில் இருந்து கொண்டுதான் பேச தொடங்கினார்கள். உலகத்தினுடைய புரட்சி சிந்தனைகளை கொடுத்தவர்கள் அப்படி இருந்தார்கள். அப்படி திருவள்ளுவர் கூட ஒரு விதத்தில் உற்று நோக்குகிற பொழுது ஒரு புரட்சியாளராக பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இனம் மதம் மொழி என்பவற்றை கடந்து உலகம் யாவற்றையும் ஒரே சொந்தமாக அந்த சிந்தனை அவருக்குள்ளே முகழ்ந்தது. பின்னால் இவர்கின்ற பெண் விடுதலை சிந்தனையாளர்கள் கூட ஆழமாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பெண் விடுதலை தொடர்பாக கூட முதலிய குரல் கொடுத்தவராக நாங்கள் வள்ளுவரை அடையாளப்படுத்துகின்ற சிந்தனை தளங்கள் கூட இருக்கிறது. இப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை, ஒரு எழுத்தியல் புரட்சியை, ஒரு கருத்தியல் புரட்சியை தந்திருக்கக்கூடிய வள்ளுவர் பெருமானுடைய அந்த சிந்தனைகள் குறித்து பேச கிடைத்த இந்த வாய்ப்பு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது டான் தொலைக்காட்சி, பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் இதே கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அற்புதமான ஒரு தலைப்பில் நாங்கள் இன்றைக்கு ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். சமூக பிரச்சனைகளை பேசுகின்ற சொல்லாடுகளும் இன்றைக்கும் ஒரு இலக்கிய தலைப்பினூடாக ஒரு சமூக பிரச்சனையை, சமூகம் சார்ந்த விழிப்புணர்வுகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான களமாக இன்றைய களம் திறந்திருக்கிறது. நம்முடைய மிகப்பெரும் சொத்தாக இருக்கக்கூடிய திருக்குறள் குறித்த வள்ளுவம் காட்டுகின்ற வாழ்வியல் என்கின்ற கருப்பொருளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த முற்பாகத்திலே நம்முடைய லலிசன் ஐயா அவர்களும் சோபா ஐயா அவர்களும் அற்புதமாக திருக்குறளுடைய பெருமை குறித்து பேசியிருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது பேராசிரியரோடு பேச முடியும். பேராசிரியர், உங்களுடைய பார்வையில் திருக்குறளை எப்படி பார்க்கிறீர்கள்? அது நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? உலகெங்கும் வாழ்கின்ற ரசிகர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, உண்மையிலே இந்த சொல்லாடு களத்திலே திருவள்ளுவம் பற்றி, திருவள்ளுவர் பற்றி எடுக்கின்ற ஒரு விடயம் மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையிலே ஒரு சாதாரண மனிதன், குழந்தை, அரசன், அமைச்சன் என்ற பல்வேறு தளத்தில் உள்ளவர்களுக்கும், பல்வேறு தரத்தில் உள்ளவர்களுக்கும் பொருத்தமான பல விடயங்களை வள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லி போனார். உண்மையிலே வள்ளுவர் ஏன் இவற்றை சொன்னார் என்பதற்குரிய ஒரு காரணத்தை நாங்கள் முதலிலே வலியுறுத்துவது நல்லது. சங்ககாலம் என்று பேசப்படுகிற காலத்தின் சமூக சீரழிவும் சமூக சிக்கல்களும் ஒரு சமூகத்திற்கு நீதியை போதிக்க வேண்டிய ஒரு தேவை அந்த கால சமூகத்திலே இருந்தது. அந்த வகையிலே தான் நாங்கள் மிக உயர்வாக பேசுகின்ற அல்லது பொற்காலம் என்று பேசுகின்ற அந்த சங்ககாலத்தினுடைய வீழ்ச்சி அல்லது சங்ககாலத்தினுடைய விமர்சனமாகவே நான் திருக்குறளை பார்க்கிறேன். சங்ககாலத்து நிகழ்ந்த ஒரு சமூக பிரச்சனைகள், சுருக்கமாக சொன்னால் சங்க காலத்திலே ஓயாத போர் நடைபெற்றது, இடையறாத சண்டை நடைபெற்றது, நிறைவேறாத காதல்கள் இருந்தன, கைகூடாத கல்யாணங்கள் இருந்தன. இந்த வகையிலே அந்த சமூகத்துக்கு ஒரு நீதியை போதிக்க வேண்டிய தேவை வள்ளுவருக்கு இருந்தது. எல்லா மட்டத்திலும் அரசிலிருந்து சாதாரண மக்கள் வரை அவர் பல்வேறு நீதிகளை சொன்னார். ஆனாலும் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், அவர் சொன்ன நீதி எல்லாருக்கும் பொருந்தும். அவர் அரசனுக்கு என்று சொன்னது குடிமக்களுக்கும் பொருந்தும், குடிமக்களுக்கு என்று சொன்னது அரசனுக்கும் பொருந்தும். எனவே ஒவ்வொரு குறளும் மிக சொல்வார்கள், அணுவை துளைத்துகள் கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்ற ஒரு ஒன்றரை முக்கால் வரிக்குள்ளே மிகச் சிறப்பான அம்சங்களை அவர் சொன்னார். நண்பர் லலிசன் அவர்கள் சொன்னது போல உலக பொதுமறையாக பெறுகின்றது என்கின்றது எங்களுக்கு ஒரு பெருமைதான். ஆனால் எங்களுடைய ஒரு எங்களுடைய சொத்து உலகத்துக்கு போகிறது என்கின்ற வகையிலே அதை நாங்கள் மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும். அந்த வகையிலே இந்த திருக்குறளிலே காணப்படுகின்ற நுட்பமான கருத்துக்களை காலத்துக்கு காலம் திருவள்ளுவருக்கு வந்த இற்ற வர வருகின்ற எந்த இலக்கியங்களிலும் திருக்குறளின் சார்பு அல்லது செல்வாக்கு
பாதிப்பு இல்லாமல் இல்லை என்றே சொல்லலாம். மிகப்பெரிய காவியமான கம்ப ராமாயணத்தை எடுத்தால் என்ன, மகாபாரத்தை எடுத்தால் என்ன, பிற்கால நீதி நூல்களை எடுத்தால் என்ன, எல்லாவற்றிலும் திருவள்ளுவரின் செல்வாக்கு உண்டு. கம்பனை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், திருக்குறள்லேயும் ஒரு அகப்பியாளி கொண்டு தான் போட்டார்னு சொல்லி சொல்லுவார். ஏனென்றால் அவர் பல்வேறு இடங்களில் உதாரணமாக எல்லாரும் பேசுகிற அந்த அலர்பட்ட அட்டாது வலது கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை, அது எங்களுக்கும் பொருந்தும் இன்றைக்கும் பொருந்தும். அல்லற்பட்டு ஆற்றாது அழுது கொண்டிருக்கிற கண்ணீர் தண்ணி அறியாமல் செல்வத்தை தேய்க்கும் படையாக அமையும், அதுதான் சிலப்பதிகாரம் வந்து அப்படி செய்த வந்தது. இது உங்களுடைய இலக்கிய உலகிலே திருக்குறள் செலுத்திய செல்வாக்குக்கு மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பாகும். திருக்குறள் அரசனுக்கு என்று சொன்னதை மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளலாம், அல்ல மக்களுக்கு என்று சொன்னதை அரசனுக்கும் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற வகையில் ஒரு குறளை மட்டும் ஒரு ரெண்டு குறளை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, அது அரசனுக்குன்னு தான் சொல்லப்பட்டது, அமைச்சன் அரசன் அதிகாரி எல்லாருக்கும் பொருந்தும். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் உயிர்க்குறுதி ஆகிவிடும். இந்த உச்சத்துக்கு போனவர் அதுக்கு மேலே இன்னும் நான் போகலாம் என்று நினைத்தால் அவர் கீழே தான் விழுந்து கிடப்பேன். அது உயிர்க்கு, அது நாங்கள் நேரடியான பல்வேறு அனுபவங்களை பார்க்கிறோம். உயிர்க்கு இறுதியாகி அதி மேதகுக்கு போய்விட்டால் அப்படி இறங்கி போயிடணும், அப்படியே இறங்கி போயிடணும், அது இறங்கி போக மேலே பாருது, இன்னும் மேலே போகத்தான் பாய யோசிக்கிறது. நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிறந்து ஊக்கின், அதை விட்டு இன்னும் மேலே போகலாம் என்று நினைத்தால் அது உயிர்க்கிருதியாக விடும். இது அரசனுக்கு சொன்னது, அரசாட்சிக்கு சொன்னது, அதிகாரிகளுக்கு சொன்னது, எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. இப்படி இன்னொரு முக்கியமான விஷயம், அதை சொல்லி நான் அடுத்த சுற்றுக்கு விடுகிறேன். இந்த சின்ன விஷயந்தானே, இது ஒரு சின்ன விஷயந்தானே, அதை சமாளித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற மனோபாவம் எங்களிடம் எல்லாரிடம் இருக்குது. அது உண்மையிலே அப்படி இல்லை. பீலிபை சாகாடும் அச்சரும் அப்பண்டம் சாலமிகு துப்பையின், இது என்ன மயிலிறகு தானேன்னு சொல்லி கட்டு கட்டு கட்டாக கட்டி வண்டியில் ஏற்றினால் அந்த வண்டியில் அச்சு முடியலாம் முடியும். அது அப்போ மயிற்பீலி தானே மயிலிறகு தானே நினைத்துக்கொண்டு அதிகம் நாங்களும் இது ஒரு சின்ன விஷயந்தானே எவ்வளோ ஏற்றுக்கொள்வோம் என்று போனால் அது எங்களை கொண்டு வீழ்ச்சியிலே தள்ளும். கூடிய நம்முடைய தமிழ் மக்களுடைய அரசியல் நிலை சூழ்நிலை போல அதை மனதிலே வைத்துக் கொண்டுதான் நான் இந்த ரெண்டு குரலையும் இங்கே சொல்லுகிறேன். நுனிக்கொம்பருகிறார் அகுதிரந்தூக்கின் உயிர் திருதியாகிவிடும், பீலிபை சாகாடும் அச்சரும் அப்பண்டம் சாலமிகித்து பெயின் என்கின்ற குரல் எக்காலத்துக்கும் எல்லாருக்கும் எல்லா தேசத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி அடுத்த சுற்றுக்காக என்னுடைய உரையை நினைக்கிறேன். நன்றி பேராசிரியர்களே. பேராசிரியர்கள் தன்னுடைய அந்த ஆழ்ந்த புலமையினூடாக திருக்குறள் காட்டுகின்ற வாழ்வியலுக்கு நம்முடைய நடைமுறை யதார்த்த வாழ்வியலை மறைமுகமாக சூசகமாக ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்குள் தீர்வு தரக்கு வல்லது திருக்குறள். திருக்குறள் ஒரு தீர்க்க தரிசனமாக பின்விளைவதை முன்னே சொல்லுகின்ற அல்லது முன்னே சொல்லி நம்மை வழிநடத்துகின்ற ஒரு அற்புதமான நூல். அதை உள்வாங்கிக் கொள்கின்றவர்கள் சரியான பாதையிலே பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு கூடிய கலஜதார்த்தம் நினைக்கிறேங்க பேராசு சொல்லுகிறது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. எப்படி சங்ககாலம் ஒரு போர் மலிந்த காலமாக இருந்து அதுக்கு பின்னான காலம் சங்கமருவிய காலம் நீதி பேச வேண்டிய காலமாக இருந்தது, அதுபோலத்தான் இன்றைக்கு 2009 ஒரு பெரிய போர் அனத்தத்தை தாங்கிவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சீரழிவுகளுக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் எல்லோரும் நீதியை பற்றி பேச வேண்டியது அல்லது நீதியை பற்றி சிந்திக்க வேண்டிய கால சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்படியான சூழ்நிலையில் இந்த திருக்குறள் குறித்த மீள் எழுச்சியை நாங்கள் பேசுகின்றது பொருத்தமானதாக அமையும். நண்பர் பாலசண்முகனோடு பேசலாம். பாலசண்முகன், உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, பேசுங்கள். இவர்களிடம் இன்னும் கற்க வேண்டும் என்று ஆதங்கத்தோடு இருந்த நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ்துறைக்கு பேராசான் என்று நாங்கள் எல்லோரும் மனதிலே காத்திரமாக விழிக்கக்கூடிய கவிஞர் சோ பத்மநாதன் அவர்கள் வருகை விரிவுரையாளராக இருந்தவர். நாங்கள் செய்த தவக்குறைவு, நாங்கள் அங்கே சிறப்புகளை பயின்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அந்த கற்க நெறியில் விரிவுரையாளராக வரவில்லை. அதே போல பேராசிரியர் சிவலிங்கராஜா ஐயாவரிடத்திலே மரவிலக்கியங்களை கேட்டு கேட்டு ஆனந்தப்பட்டு இனி எப்பொழுது கேட்கலாம் என்ற கவலையோடு பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறியவர்கள் நாங்கள். அந்த வகையில் இன்றும் ஒரு திருக்குறள் வகுப்பு போல பாடம் கேட்பது போல ஒரு உணர்வு இந்த நேரத்தில் உருவாகிறது. அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு ஒரு முக்கியமான கருத்தை ஒரு ஆதங்கத்தோடு அல்லது வேதனையோடு இந்த இடத்தில் முன்வைக்கிறேன். பொதுவாக எல்லா சமூகத்தவர்களும் எல்லா மற்றைய மொழி பேசுகின்றவர்களும் தங்களுடைய மொழி சார்ந்த மதம் சார்ந்த இலக்கியங்களை தலைமையில் வைத்து கொண்டாடுவார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் எந்தளவு தூரத்துக்கு திருக்குறளுடைய மகோன்னதத்தை உணர்ந்திருக்கிறோம் என்பது முக்கியமாக கேள்விக்குள்ளான ஒரு விஷயம். காரணம், அது இத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது என்கிற பொழுதுதான் மூக்கில் விரலை வைக்கிறோம். அதுபோல அதை மொழிபெயர்த்தவர்கள் இவ்வாறு ஆச்சரியப்பட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்று வேற்றுமொழியிலிருந்து ஒரு மேற்கோளை பார்க்கிற பொழுதுதான் எங்களுடைய தாய்மொழியிலே இருக்கிற திருக்குறளை நாங்கள் கவனிக்காமல் விட்டு விட்டோம் என்று கழிவிறக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. இப்படி தமிழர்கள் கவனிக்காமல் கைவிட்ட விடயங்கள் பல இருக்கின்றன. இன்றைக்காவது திருக்குறளை பற்றிய ஒரு சிந்தனையில் நாங்கள் ஆழ்ந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஆறுதலான ஒரு விஷயம். அதே போல இன்னொரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இலக்கியம் என்றால்
அதனுடைய ரெண்டு கண்கள் அல்லது ரெண்டு தளங்கள் என்று ரெண்டு விடயங்களை குறிப்பிடுவார்கள். ஒன்று அறிவுறுத்தல், மற்றது இன்புறுத்தல். இந்த இரண்டில் ஒன்று குறைபட்டாலும் அது இலக்கியமாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது இலக்கியம் என்கிற தரத்தை இழந்து விடுகிறது என்று சில ஆய்வார்கள், இலக்கிய விமர்சகர்கள், மொழியியலாளர்கள் குறிப்பிடுவார்கள். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இன்புறுத்தல் மிக உயர்வாக அந்த பணியை செய்திருக்கிறது, அறிவுறுத்தல் அதைவிட மேலாக அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறது. அறத்துப்பாலும் பொருட்பாலும் பெரும்பான்மையாக அறிவுறுத்தல் என்கிற தளத்திலே அமைந்தவை. காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் என்று கொண்டாடப்படுகிற மூன்றாவது பால் இன்புறுத்தல் என்கிற விஷயத்திலே மிக ஆழமாக அற்புதமான பல கருத்துக்களை நமக்கு தந்ததாக கூட இன்புறுத்தலூடாக அறிவுறுத்தல் இல்லையா? நிச்சயமாக அறிவுறுத்தலூடாக இன்புறுத்தலும் இன்புறுத்தலூடாக அறிவுறுத்தலும் நமக்கு தந்திருக்கக்கூடிய உயர்வை பார்க்கிறோம். இந்த இடத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை, இலக்கிய நோக்கிலான ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். காதல் காட்சி ஒன்று சொல் என்று கேட்டால் நற்றுநிலையிலிருந்து, கலித்தொகையிலிருந்து, அகனானோட்டிலிருந்து யாரும் இன்றைக்கு ஒரு காதல் காட்சி சொல்ல மாட்டார்கள். அப்படி இல்லை என்றால் விரிவுரையாளருடைய கொச்சை தமிழில் சொன்னால் ஆக்கினைக்காக எங்காவது ஒரு வரி ரெண்டு வரி பரீட்சைக்காக பாடமாக்கியதாக இருக்கும். ஆனால் கம்பனுடைய வெற்றி புலமைப்பரசல் எடுக்கிற பிள்ளையில இருந்து பல்லு தளர்ந்து இருக்கிற வயது போன ஐயா வரைக்கும் அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினால் எல்லோருக்கும் தெரியும். அதுபோல அன்பு என்கிற ஒரு விடயத்தை பேசுகிற பொழுது அத்தனை பேரும், தமிழ் பேசுகின்ற, தமிழ் வாசிக்கின்ற, தமிழ் எழுதுகின்ற அத்தனை பேரும் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் அந்த பாதி அடியாவது சொல்லுவார். ஒழுக்கம் என்று ஒரு செய்தி பேச வேண்டி வருகிறதென்றால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சொன்னதை சொல்லுவார்கள். அதைவிட மேலாக எந்த மொழியிலும் எந்த ஜாம்பவானும் ஒழுக்கத்தை பற்றி இதுவரை சொன்னதில்லை. இனி யாராவது இதைவிட உச்சமான ஒரு மேற்கோளை சொல்ல முடியுமா? அதுவும் கூட கேள்விக்குரிய விடயம். இதைவிட இன்னொரு கருத்தை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். வள்ளுவரை தமிழினுடைய அடையாளமாக கொள்ளுகிற மரபு இன்றைக்கு எங்கள் எல்லோரிடம் உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் உண்டாகி இருக்கிறது. தமிழினுடைய அடையாளம் திருக்குறள், வள்ளுவர். அந்த வள்ளுவருக்கு ஒரு பெயர் அடைமொழி தெய்வ புலவர். ஏன் தெய்வ புலவர் என்றால் அதற்கு வியாக்கியான முன்னரே வந்துவிட்டது. ஜாம்பவான் என்று குறிப்பிட்டதுக்கு அதுதான் காரணம். எப்பொழுது தெய்வம் என்கிற வார்த்தையை உச்சரிக்கிறோம் என்றால் நாங்கள் எதிர்பார்க்காமல் பெருந்துன்பம், மீள முடியாத ஒரு பெருந்துன்பம் வருகிற பொழுது, எதிர்பாராமல் ஒரு உதவி, ஆபத் பாண்டவனாக ஒருவர் கை கொடுக்கிற பொழுது தெய்வம் போல வந்து காப்பாற்றினாய் என்று சொல்லுகிறோம். சங்க காலத்திலே இருந்த சூழலை காட்சிப்படுத்தி பேராசிரியர் சொன்னார். அவ்வளவு அறம் போய்விட்டது, வாழ்வியல் சிதைகிறது, ஒழுக்க நெறி தலைகளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே இதுதான் அறம், இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு கைகாட்டி வீழ்ந்து கிடந்த சமுதாயத்தை கைதூக்கி விட்டவர் தெய்வம் போல வந்து அறத்தை பொருளை சொல்லி காப்பாற்றியதால் தெய்வ புலவர் என்று தலைமையில் வைத்து கொண்டாடுகிறோம். இதே போலதான் பக்திக்கு ஒரு தேவை, பக்தியை உலகம் முழுக்க கொண்டு போக வேண்டிய தேவை ஏற்பட்ட பொழுது அதை காப்பியமாக பாடிய சேக்கிழாரை புலவர் என்ற சொல்லை விடுத்து தெய்வ சேக்கிழார் என்று கொண்டாடுகிறோம். இதைவிட ஒரு ஆதங்கம், ஒரு வினா தொடுக்கப்பட்டது பாரதி மேலே. ஒரு அறம் பற்றிய வினா, வரிசையை பற்றி இன்றைக்கு எல்லோரும் பேசுகிறோம். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவர் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. சொன்னது மட்டுமில்லை, அடுத்த வார்த்தை சொன்னார் பாரதி, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. அறங்கூறு அவையிலே கம்பன் விழாவிலே ஒரு தடவை இந்த விஷயம் அறங்கூற வேண்டிய ஒரு நியாயத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு வினாவாக முன்வைக்கப்பட்ட பொழுது, அப்பொழுது நடுவராக வீட்டிருந்த, அண்மையில் கூட கம்பன் விழாவுக்கு வந்திருந்த புலவர் இரே சண்முக வடிவேல் அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை சொன்னார். பிறநாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் நம்மொழியில் பெயர்த்தல் வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடநாடு பிறநாடு. வடமொழியில் வந்த வடமொழியில் வந்த ராமாயணத்தை தமிழுக்கு கம்பன் கொண்டு வந்தான். அதனால பாரதி முதல்ல கம்பனை முன்னுக்கு வைத்தார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல். அடுத்ததாக தரமான புலமையெனில் அதை பிறநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும். வடநாட்டிலிருந்து தமிழுக்கு வந்தது ராமாயணம், கொண்டு வந்தவர் கம்பர், அவருக்கு முதலாவது ஆசனம். அதுபோல ஏன் வள்ளுவரை இரண்டாவதாக பாரதியார் சொன்னார் என்றால், இங்க இருக்கிற ஒரு நல்ல பண்டத்தை, பெருமதியை, தரத்தை உலகறிய செய்ய வேண்டுமானால் தமிழ் வாழ்வியலை, தமிழினுடைய அடையாளங்களாக சொல்லுகின்ற கலாசாரம், பண்பாடு, விழுமியங்களை உலகத்துக்கு கொண்டு வந்தவர்.
நம்முடைய தரமான விடயத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தவர் என்கிற காரணத்தினாலே கம்பனை போல் வள்ளுவர் போர் என்கிற வரிசை என்று ஒரு காரணத்தை காட்டினார். இந்த அளவில் இந்த செய்திகளை ஓரளவுக்கு காலத்தை கருத்திற்கொண்டு நிறைவு செய்து கொண்டு அடுத்த அமர்விலே இது பற்றிய இயல் ரீதியான அல்லது ஆய்வு ரீதியான கருத்துக்களை பேசலாம். இப்பவே அந்த கருத்தை தொடக்கி வைக்கிறேன். இதுக்கு பதில் சொல்லக்கூடிய சிறந்த விளக்கத்தை பொருத்தமாக தரக்கூடிய பேரறிஞர்களோடு கூடியிருக்கிறோம். இதுதான் அந்த ஆதங்கம் என்னவென்றால், தமிழ் இலக்கிய ரீதியாக இலக்கண ரீதியாக ஒப்பற்ற பல விடயங்களை உரையாசிரியர்கள் வெளிக்கொண்டு வருகிறார்கள். காளிங்கராக இருக்கட்டும், மணக்குடவராக இருக்கட்டும், பரிமேலனாகராக இருக்கட்டும், சில வேளைகளில் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த உரைகளை படிக்கிற பொழுது இவர்கள் இந்த கருத்துக்களை வெளியில் கொண்டு வருகிறார்களா, இல்லை வள்ளுவர் பாடுகிற பொழுது இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கித்தான் பாடினாரா என்று எண்ணத் தோன்றுகிறது. மூல நூல்களை வரிசை செய்து பாராட்டுகிற பொழுது சொல்லு பரிமேலழகன் உரையும் என்று ஒரு வரி வருகிற காரணத்தினாலே மூல நூலுக்கு சமானமாக உரையும் வைக்கப்படுகிறது. அதை சொல்லிக்கொண்டு இதுதான் வினா என்னவென்றால், யாப்பு என்று வருகிற பொழுது குறள் வண்பா என்கிற யாப்பிலே வள்ளுவர் திருக்குறளை படைத்தார்ங்கிறது உலகமறிந்த செய்தி. திருக்குறளை பாராட்டி குறள் வெண்பா வெண்பா யாப்பிலே இதுவரையில் ஏறத்தாழ 55 பாட்டுக்கள் பதிவாகி இருக்கின்றன. அநேகமான திருக்குறள் பதிப்புகளிலே முன்னுக்கவை பிரசுரமாகி இருக்கின்றன. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், குறள் வெண்பா என்பதற்குரிய யாப்பு வள்ளுவரால் பின்பற்றப்பட்டு திருக்குறள் படைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சில இடங்களில் அரிதாக இந்த குறள் வெண்பா யாப்பு மீறப்பட்டிருக்கிறதா, அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளலாம், அதனுடைய பொருத்தப்பாடு என்பதை பேராசான் சோ பத்மநாதன் அவர்களிடத்திலே வினவி அமர்கிறேன். நன்றி பாலசண்முகன். நினைக்கிறேன் பாலசண்முகன் இந்த கருத்தாடல் களத்தை இன்னொரு தளத்துக்கு திருப்பி இருக்கிறார். திருக்குறளிலே பல்வேறு விதமான பக்க பரிமாணங்களில் நாங்கள் அதை நோக்க முடியும். எங்கிருந்து பார்த்தாலும் அது இன்னொரு விதமான தரிசனத்தை நமக்கு தரக்கூடியது. அவர் குறிப்பிட்டது போல திருக்குறளுக்கு நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் உரை எழுதுகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய நோக்குநிலை இருந்து கொண்டு வித்தியாசமான உரைகள் எழுதினார்கள். அதற்கேற்பால் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறளோவியம் என்று சொல்லி ஒன்று எழுதினார். அதை எழுதுகின்ற பொழுது அது வித்தியாசமாக இந்த அந்த நடைமுறை சமூகத்துக்கு ஏற்ற விதத்திலே கதைப்பாங்கோடு அதை சொல்லுகின்ற விதமாக அவருடைய அந்த கருத்தில் அமைகிறது. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையிலிருந்து கண்டு எழுதி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே பாலசண்முகன் ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு புலமை மிக்க ஒரு கேள்வியை தொடுத்திருக்கிறார். நாங்கள் ஒரு சிறிய இலக்கிய பின்னர் அதற்கான பதிலை பெற்றுக் கொள்ளுகின்ற களத்தோடும் இணைய பேச்சாளருடைய களத்தோடும் சந்திக்கலாம். ஒரு சிறிய இலக்கிய பின்னர் சந்திப்போம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு விளங்கும் சொல்லாடுகளும், இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அரமணியர்கள் ஒரு அற்புதமான சொல்லாடுகளும் ஒரு ஆழ்ந்த இலக்கிய புலமை மிக்க ஒரு சொல்லாடு களத்தில் நாங்கள் சந்திக்கின்றோம். இப்பொழுது நம்ம மகாலிங்க சிவத்தோடு பேச முடியலாம். திருக்குறள் குறித்த உங்களுடைய அந்த சிந்தனைகள் எப்படி இருக்கிறது பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, திருக்குறள் உலக பொதுமறை என்று சொல்லுகிறார்கள் கவிஞர் சோன பத்மநாதன் அவர்கள். பிளேட்டோடைய கருத்துக்களோடு ஒப்பிட்டு எவ்வாறு அது உலக பொதுமறையானது என்று கூறினர். நான் வடமொழியிலே சிறந்திருக்கிற மனுதர்ம சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு அது எவ்வாறு திருக்குறள் உலக பொதுமறையாகிறது என்று விளக்க விரும்புகிறேன். வடமொழியிலே மிகவும் போற்றப்படுகிற ஒரு இலக்கிய ஒரு நீதி நூல் மனுதர்ம சாஸ்திரம். ஆனால் அந்த மனுதர்ம சாஸ்திரத்திலே ஒரு குறை இருக்கிறது. அது மனிதர்களை 4 சாதிகளாக வகுக்கிறது. பிராமணர், வைசியர், சூத்திரர், சத்திரியர் என்று வகுக்கின்றது. உச்ச படியிலே பிராமணர்களை வைத்து இறுதி நிலையிலே சூத்திரர்களை வைக்கிறது. இப்போது அது வைக்கிறதல்ல பிரச்சனை. இப்போது ஒரு குற்றத்துக்கு தண்டனை வழங்குகின்ற போது அவர் எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை பார்த்து தான் தண்டனை வழங்குகிறது. உதாரணமாக ஒரு பிராமண உயர்குழியில் இருக்கிற ஒருவர் ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிற பெண்ணை பார்த்து ஒரு தவறான வார்த்தையை பேசினால் அதற்கு தண்டனை 10 காசு. அந்த பெண்ணை தொட்டு ஏதாவது செய்தால் தண்டனை 20 காசு. அந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டால் தண்டனை 50 காசு. இதேபோல் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு இளைஞன் உயர்நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஏதாவது தவறான வார்த்தை பேசினால் அவனுடைய நாக்கை வெட்டு, கைகளால் ஏதாவது செய்தால் கையை வெட்டு. இவ்வாறு எந்த பகுதி பிரச்சனை கொடுக்கிறதோ அந்த பகுதியை நீக்கிவிட என்று சொல்லி சவுதி சட்டம் சவுதி சட்டத்தை மனதர்ம சாஸ்திரம் சொல்லுகிறது. இங்கே மேல் நிலத்திலே இருக்கிறவர் பிழை விடுகின்றது பணத்தை கொடுத்து தப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. கீழத்தவர் அதே பிழையை செய்கிற போது தங்களுடைய உறுப்புகளை கொடுத்து தப்பிக்க வேண்டி இருக்கிறது. இதனாலே தான் மனுதர்ம சாஸ்திரம் உலக பொதுமறை ஆகாது, ஆளுக்கு ஒரு நீதி கூறுகிறது. எங்களுடைய சோப்பா அவர்கள் சொல்லியது போல் திருவக்குறள் புறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லி எல்லாரையும் சமனாக கருதி பேராசிரியர் சிவலிங்கராஜாசர் சொன்ன மாதிரி அரசனுக்கும் ஒரு நீதி தான்,
அடியில் இருக்கிற அடியவருக்கும் ஒரு நீதிதான் சொல்லுகிறது. இவ்வாறு இருக்கிற இந்த திருக்குறளில் நாங்கள் இன்றைய வாழ்வியல் பற்றி பார்க்குறோம். வாழ்வியலில் முக்கியமானது பொருளாதாரம். கார்ல் மார்க்ஸ் சொல்வார், உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை பொருளாதாரம் தான். இப்போது எங்களுடைய சமகால பிரச்சனை பொருளாதாரத்தில் வருகிற பணம் நிற்கிறதில்லை. 20,000 ரூபா சம்பளம் எடுக்கிறவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தரும் சொல்கிறார், வார சம்பளத்தில் ஒன்றும் மிஞ்சதில் காணாமல் இருக்கேன். 2,00,000 ரூபா சம்பளம் எடுக்கிற வாழ்நாள் பேராசிரியரும் சொல்கிறார், வார சம்பளத்தில் ஒன்றும் நிற்கிறதில்ல, காணாமல் போகிறது. அப்போ இதுக்கு திருக்குறளில் வழி இருக்கிறதா, அல்லது அது சம்பள கணக்கை திருக்குறள் சொல்லவில்லையா என்று யோசித்தால், திருக்குறளில் ஒரு குறள் இருக்கிறது, ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை போகாது அகலாக்கடை. இந்த குறளின் கருத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு சின்ன விடயத்தை விளங்கி கொண்டு போவோம். ஒரு நீர் தொட்டி இருக்கிறது, அதற்கு மேலே இருந்து நீர் வருகிறதுக்கு ஒரு பைப் இருக்கிறது, கீழே நீர் போவதற்கு ஒரு பைப் இருக்கிறது. மேலேருந்து நீர் வருவதற்கு 1.5 இன்ச் பைப் போடப்பட்டிருக்கிறது, கீழே இருந்து நீர் போவதற்கு 2 இன்ச் பைப் போடப்பட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் இன்று முழுவதும் மறைத்தாலும் அந்த தொட்டிக்குள் ஒரு சிறிதளவு நீரும் மீதமாக இருக்காது. இதே மாற்றி மேலே இருந்து நீர் வருவதற்கு 2 இன்ச் பைப் போட்டு கீழே நீர் போவதற்கு 1.5 இன்ச் பைப் போட்டால் எப்போதும் தொட்டிக்குள் நீர் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ திருவள்ளுவர் சொல்வது என்னென்றால், நீங்கள் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறீர்கள் என்றது பிரச்சனை இல்லை, நீங்கள் வார பணம் உங்களுடைய வருமானம் வருகிற வழியை விட செலவு செல்கிற வழி ஒரு சிறிது குறைவாக இருந்தால் எப்போதும் உங்களிடம் செல்வம் தேங்கி இருக்கும். மாதம் 2,000 ரூபா சம்பளம் எடுத்து அதில் 1,500 ரூபாய் செலவழிச்சிட்டு 500 ரூபா மிச்சம் பிடித்தா நீங்கள் பெரிய பணக்கார். மாதம் 2,00,000 ரூபா சம்பளம் எடுத்து 2,50,000 ரூபா செலவழித்தால் நீங்கள் கடனாளி. அப்போ இப்போ அது குறளுக்கு வருவோம். போகாறு அகலா கடை, எங்களிடத்திலிருந்து பணம் செலவழிகிற வழி பெரிதாக இல்லாத போது ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை, வருமானம் குறைவாக இருந்தாலும் அதாலே துன்பம் பெறாது. அவர் பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான தகவலை, இன்றைக்கும் பொருந்தக்கூடிய தகவலை சொல்கிறார், உங்களுடைய வரவை விட செலவை குறைத்து கொண்டால் நீங்கள் எவ்வளவு வருமானம் எடுக்கிறீர்கள் என்பதில் பிரச்சனை, உங்களிடத்திலே பணம் மிஞ்சி இருக்கும் என்ற ஒரு வாழ்வியல் உண்மையை எந்த காலத்துக்கும் எந்த நாட்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எங்களுடைய திருக்குறள் கூறியிருக்கிறது. நன்றி மகாலிங்கசுவாமி. மகாலிங்கசுவாமி அவர்களை அற்புதமாக இன்றைய வாழ்வு இலக்கில் நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை பற்றி பேசியிருக்கிறார். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி இந்த பொருளாதார நெருக்கடி தான். நுண்ணிதி நிறுவனங்களுடைய நெருக்கடி, அல்லது வங்கிகளிலேயே இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே வங்கி கடன் இல்லாத மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். நீங்கள் சொன்னது போல 20,000 ரூபாய் காரணக்கும் வங்கி கடன் இருக்கிறது, 2,00,000 ரூபாய் காரணக்கும் வங்கி கடன் இருக்கிறது. அவரவர் தகுதி நிலைக்கேற்ப அந்த கடனுடைய தன்மை இருக்கிறது. எல்லோருமே கடனாளிகளாகத்தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். உலகமே கடன் இல்லாதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் நம்முடைய பொருளாதாரம் குறித்த சிந்தனைகளை வள்ளுவர் எப்படி பார்த்திருக்கிறார் என்று தன்னுடைய நோக்கிலேயே மகாலிங்கசுவாமி பார்த்திருக்கார். இப்போ வேலந்தகுமாரோடு பார்க்கலாம், உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது பேசுங்கள். உலக திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு இந்த சொல்லாடுகளத்தினூடாக மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழை சுவையோடு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சிவலிங்கராஜா சார், கவிதையோடு நாங்கள் மதிக்கின்ற எங்கள் மூத்த கவிஞர் சோபா சார் உள்ளிட்ட இங்கே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி கொண்டு, நான் இந்த சொல்லாடுகளத்திலே திருக்குறளினுடைய வாழ்வியலை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் இங்கே திருக்குறளினுடைய சிறப்புகள் பற்றியும் திருவள்ளுவருடைய சிறப்புகளை பற்றியும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பேராசிரியர் வேலுப்பிள்ளை அவர்கள் சொன்ன ஒரு கருத்தோடு நான் தொடங்கலாம் என்று எண்ணுகின்றேன். தமிழ் மக்கள் தங்களுடைய முன்னோர்களது வாழ்வு மீது வெறுப்பு கொண்டிருக்காவிட்டால் புறநானூறு தோன்றிய ஒரு சமுதாயத்திலே திருக்குறள் தோன்றியிருக்கவே முடியாது என்பது பேராசிரியர் வேலுப்பிள்ளையினுடைய ஒரு கருத்து. ஆகவே ஒரு வாழ்வியல் பிழையாக நடக்கிறது என்பதற்காக அந்த வாழ்வியலினுடைய ஒரு விமர்சனமாகத்தான் திருக்குறள் தோன்றியிருக்கிறது. அது சங்கமருவிய கால வாழ்வியலின் விமர்சனமாக தோன்றினாலும் இன்றைக்கு அது உலக பொதுவான ஒரு வாழ்வியலின் விமர்சனமாக உலகத்துக்கே நீதி சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம். உலக பொதுமறையாக திருக்குறள் மாறப்போகிறது, 2020 ஆம் ஆண்டு அது உலகம் முழுவதும் செல்லப்போகிறது என்று நினைக்கிற பொழுது தமிழர்களாகிய நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டாலும் கூட, அந்த திருக்குறளை உலகத்துக்கு நாங்கள் கொடுக்கிற வேளையிலே இன்னமும் சில கேள்விகள் எங்களிடம் இருக்கிறது. குறிப்பாக திருவள்ளுவர் யார் என்பது குறித்தே சர்ச்சைகள் இருக்கிறது. அவருடைய சமயம் குறித்தாக இருக்கலாம், அவருடைய வரலாறு குறித்தாக இருக்கலாம். எனவே இந்த சர்ச்சைகளோடு திருவள்ளுவரை நாங்கள் உலகத்துக்கு வழங்குவோமாக இருந்தால் அது தமிழர்களாகிய எங்களுக்கு ஒரு தலைகுனிவாக இருக்கக்கூடிய நிலையைத்தான் தோற்றுவிக்கும். எனவே நான் நினைக்கிறேன், அது தமிழராக உலகத்துக்கு கொடுக்கிறோம், திருவள்ளுவரை தமிழர் என்கின்ற ஒற்றை அடையாளத்தோடு உலகத்தினுடைய பார்வைக்கு கொடுக்கிறோம். ஆம், அப்படி கொடுக்கிற பொழுது அங்கே பிரச்சனைகள் வந்து விடாது என்று நான் நம்புகின்றேன்.
ஆகவே இந்த திருக்குறள் சார்ந்து அதனுடைய வாழ்வியல் சார்ந்து பேசுகிற வேளை, திருக்குறளை அடுத்த தலைமுறையிடம் எப்படி கொண்டு சேர்ப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இன்றைக்கு நாங்கள் தமிழை பேசுகின்ற வேளை, அண்மையில் கூட யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் திருக்குறள் போட்டியை வைக்கிறது என்றால், உண்மையிலே யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் ஒரு தமிழ் உணர்வோடு அந்த போட்டியை வைத்தாலும் கூட பங்கு பெற்றுகிற மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், உயர்தர வகுப்பிலே அந்த திருக்குறளுக்கு ஒரு வினாவுக்கு விடை எழுதுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று அவர்கள் பாடமாக்குறார்கள். அது பிழை என்று நான் சொல்ல வரவில்லை. இந்த நிலையிலிருந்து மாற்றி சிறுவர்கள் மனன போட்டி என்றால் திருக்குறள் போட்டி நடக்கிறது, ஆனால் அவர்கள் மனனம் செய்வதோடு திருக்குறளை மறந்து விடாமல் அவர்களுடைய வாழ்வியலுக்குள்ளே திருக்குறளை கொண்டு சேர்க்கின்ற முயற்சிகளை நாங்கள் ஒரு தமிழ் சமுதாயமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே ஒப்பெரிய ஒரு சிந்தனையை திருக்குறள் எங்களுக்கு தந்திருக்கிறது. அது அறத்துப்பாலாக இருக்கலாம், பொருட்பாலாக இருக்கலாம். காமத்துப்பாலிலே களவியல் கற்பியல் என்று இரண்டு இயல்களை வகுத்து வாழ்வுக்கான வழிகளை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் சொன்னது போல திருக்குறளை ஒவ்வொரு காலத்தில் வைத்து பார்க்கின்ற முயற்சிகளும் இருக்கிறது. ஒரு இலக்கியம் அந்த காலத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டும், ஒரு திருக்குறள் இந்த எந்த காலத்துக்கு முழுமையான ஒரு நூல் இருக்க முடியாது என்று பாரதி ஒருடத்திலே சொல்லியிருக்கிறான். ஆனால் அதை தாண்டி உலக பொதுமறையாக எப்படி திருக்குறள் வந்திருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமான விடயம்தான். ஆனால் அதே திருக்குறளுக்குள்ளே சில விமர்சனமான சிந்தனைகளும் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் சொன்னது போல திருக்குறள் ஒரு பெண் விடுதலை சிந்தனையை சொல்கிறது என்று சொல்வதிலே சில பெண்ணியல்வாதிகளுக்கு உடன்பாடு கிடையாது. பால்நிலை சமத்துவம் சார்ந்து வாழ்க்கை துணை நிலை என்ற ஒரு அதிகாரத்தின் ஊடாகத்தான் திருவள்ளுவர் பெண்ணை ஒரு மனைமாட்சிக்குரியவளாக ஒரு துணையாகத்தான் பார்த்திருக்கிறாரே தவிர, ஆணுக்கு சமமான ஒரு ஆற்றல் உள்ளவளாக பெண்ணை சித்தரிக்கவில்லை என்ற ஒரு குழப்பகரமான சில கூற்றுக்கள் இன்றைய பெண்ணிலை சார்ந்தவர்களாலே முன்வைக்கப்படுகிறது. அது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அதே போல திருவள்ளுவர் கையாண்டிருக்கக்கூடிய திருக்குறள் 1330 குறளையும் அவர்தான் எழுதினாரா, சில இடைச்செருகல்கள் நடந்திருக்கிறதா என்ற மூலபாட திறனாய்வு சார்ந்த விடயங்களும் இருக்கிறது. ஒரு குறளை நான் சொல்கிறேன், அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் மரம் என்பது பல பயன்களை தரக்கூடிய ஒரு விடயம். எனவே பல பயன்களை தரக்கூடிய அந்த மரத்தை கொண்டு போய் மக்கட்பண்பில்லாதவருக்கு அவர் உவமையாக்கி இருக்கக்கூடியதனுடைய பொருத்தப்பாடு என்ன என்பது போன்ற கேள்விகள் இருக்கிறது. எனவே இந்த பின்னணியில் எல்லாம் வைத்து பார்க்கிற வேளை, தமிழருடைய ஒரு சிந்தனை சொத்தாக இருக்கிற திருக்குறள் உலகத்துக்கு செல்கிறது. உலகமயமாக்கலினுடைய மற்றொரு விளைவென்று நாங்கள் இதனை சொல்லலாம். உலகத்தில் இருந்து நாங்கள் பொருட்களை பெற்றோம், அது தமிழ் உலகமயமாக்கலினுடைய ஒரு தொடக்க புள்ளியாக உலகத்துக்கு திருக்குறள் போகிறது என்பது எங்களுடைய பலம். இன்றைக்கு உலகம் தமிழை விளங்கிக் கொண்டிருக்கிறது, உலக நாடுகள் எங்கும் தமிழ் இருக்கிறது, புலம்பெயர் தேசங்களில் கூட திருக்குறளை வாழ வைக்கின்ற முயற்சிகள் இருக்கிறது. அந்த வகையிலே அந்த உலக பொது மறையை நாங்கள் கொண்டிருக்கின்ற ஒரு இனம் என்ற வகையிலே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. நன்றி வேலந்தகுமார். வேலந்தகுமாருடைய கருத்துக்கள் இன்னொரு சர்ச்சை தளத்துக்குள்ளே திருக்குறளை செலுத்தி இருக்கிறது. இப்பொழுது இவ்வளவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இங்கே பெரியவர்கள் இருக்கிறார்கள். நினைக்கிறேன் பாலசண்முகன் ஒரு இலக்கியம் சார்ந்த கேள்வியை கவிஞர் சோப்பா அவர்களை நோக்கி தொடுத்திருந்தார். இப்போ வேலந்தகுமார் கூட ஒரு சில சர்ச்சைகளை எல்லோரையும் நோக்கி தொடுத்திருக்கிறார். கவிஞர் சோப்பாவிடம் இருந்து அதுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம், பின்னர் பேராசிரியோடு பேசலாம். இங்கே திருக்குறள் பற்றி வைக்கப்படும் கருத்துக்கள் மிக சுவாரஸ்யமாக சிந்தனையை தூண்டக்கூடியனவாக இருக்கின்றன. தம்பி மகாலிங்கேஸ்வரம் ஒரு விஷயம் சொன்னார் மனுவை பற்றி. அது முற்றுமுழுதாக சரி, நாங்கள் மனுநீதி என்று பெருமையாக இந்து தர்மம் பேசுகிறது. ஆனால் மனு ஒரு குலத்துக்கு ஒரு நீதி, ஒரு குலத்துக்கு ஒரு தண்டனை, ஒரு குற்றத்துக்கு பல்வேறு விதமான தண்டனை. இந்த காலத்து நீதி நிர்வாகத்தில் மனு தாக்கு பிடிக்க மாட்டார். எனக்கு மகாலிங்கேஸ்வரம் சொன்ன பொழுது மனோன்மணியம் சுந்தரனாருடைய அந்த கடவுள் தமிழ் வாழ்த்தில் பின்னுக்கு வரும், வள்ளுவர்சை திருக்குறளை மறுவரணன் குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. குறளை படித்தவன் மனுநீதியை படிப்பானான்ற கேள்வி. ஏனென்றால் அந்த உச்சத்தில் தான் குறளை மனுநீதியெல்லாம் தூர தூக்கி வீசி விட்டார் சுந்தரம்பிள்ளை. சுந்தரம்பிள்ளையை பற்றி, மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளையை பற்றி அவர் பாடிய நீராறும் கடல் உடுத்த என்ற தமிழ் வாழ்த்து இன்றைக்கு தமிழ் வாழ்த்தாக நின்று நிலைக்கிறது. என்னென்றால் இந்த தமிழ் எழுச்சி, அல்லது இன்னும் சரியாக சொல்லப்போனால் திராவிட எழுச்சி, திராவிட உணர்வுக்கான மூல கூறாக இந்த சுந்தரம்பிள்ளையனுடைய இந்த தமிழ் வாழ்த்தை அறிஞர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். அவர்களை அடுத்து தான்
மரமலையாடிகள் போன்ற பலர் தமிழ் அடையாளம், திராவிட எழுச்சி, தென்னகம், திராவிட நாடு என்று பேச தொடங்கினார்கள். இது ஒன்று. மற்றது வேலந்தகுமார் சொன்ன மரம் போல்வர். அந்த மரம் என்பதை நீங்கள் சொல்வது ஒரு ஒரு உவமையில் ஒரு பகுதி பொருந்தும், மரம் பயன்தரு. அதிலே இன்னொரு பகுதி அதை அறிந்து போட்டு தளபாடமாக்கின மரத்துக்கு உணர்ச்சி இல்லை. அப்போ நாங்கள் சொல்கிறோம் தானே, எது நல்ல மரம், எது நம்ம ஸ்பெஷல் கிரேட் டிம்பர்ன்னு கேட்டால் சொல்கிறான், கவியாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டூலை வாசியா நின்றான் குறிப்படிய மாட்டாதவன் நல் மரம். அவன்தான் மரம். அந்த மரம் என்னும் பொழுது அங்கே ஒரு விஷயந்தான் எங்களுடைய பார்வை குவிப்புக்குள்ளே வருகிறது. என்னென்றால் உணர்ச்சியற்றது உண்டு. ஆனால் மரம் உணர்ச்சி உள்ளது. நீங்கள் சொன்னது மிகவும் சரி, உணர்ச்சி உள்ளது. எல்லா உயிரினங்களுக்கும் உணர்ச்சி உண்டு. மரத்துக்கு என்னென்ன உணர்ச்சி உண்டுன்றது நாங்கள் அறிவோம். அடுத்தது பாலசண்முகனுடைய ஒரு கேள்வி. அது இந்த அரங்கில் இந்த சந்தர்ப்பத்தில் என்னால் சொல்ல இல்லாத, எங்கேயோ வாசித்த ஞாபகம், கிவாஜா திருக்குறளில் சில யாப்பு மீறல்கள் இருக்கிறதாக சொன்னதாக இதை முற்றும் அறியாமல் சொல்ல இல்லாது. ஆனால் யாப்பை நாங்கள் குறள் வெண்பாவின் யாப்பை ஒருக்கா பரிசீலிக்க பாலசண்முகனுடைய கேள்வி எனக்கு என்னை தூண்டுகிறது என்றதை சொல்லி, திருக்குறளில் நீங்கள் வாழ்வியல் என்ற தலைப்பை மையமாக அந்த மைய புள்ளியை எடுத்தபடியால் திருக்குறளில் வாழ்வியலை திருக்குறள் சொல்லுகிற உச்சமான இடம். அதாவது நீங்கள் இங்கே கருத்து தெரிவித்தவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய வாழ்க்கைக்கு, இந்த வாழ்க்கைக்கு, அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை கையளிக்கலாம் என்றால் திருக்குறள் சொல்லுகிற சில விஷயங்களாவது எந்த காலத்துக்கும் எந்த தலைமுறைக்கும் சொல்லக்கூடிய விஷயம்தான். உண்டு, பாருங்கள், விடாமுயற்சியை பேசுவோம். ஒருவனுக்கு என்னுடைய குடியை நான் உயர்த்துவேன் என்றொருவன் புறப்படுவானாக இருந்தால் தெய்வம் அவனுக்கு முன்னுக்கு கொடுக்கு கட்டி கொண்டு நிற்கும். குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துடும். மிகவும் அரிய தெய்வம் என்னது? நான் கேட்கறத கொடுத்து கொண்டு இருக்கிறது தானா தெய்வம்? தெய்வம் எனக்கு முன்னு கிடை, நீ இந்த குடியை உன்னுடைய குடியை உயர்த்த வெளிக்கிட்டு விட்டாய், நானே உனக்கு முன்னுக்கு நிற்கிறேன். தெய்வம் கொடுக்கு கட்டி கொண்டு நிற்கும் என்பது ஒன்று. அடுத்தது, இந்த காலத்தில் நாங்கள் காலம் சமூகம் சிக்கல் உள்ளதாக வந்து கொண்டிருக்க, பல சிக்கலான மனித உறவுகள் வந்து கொண்டிருக்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச வேண்ட இந்த ஒரு பிரச்சனை வரும். வாரியார் சொன்னார், உள்ளும் புறமும் ராமலிங்க சுவாமிகள் காலத்துக்கு சரி. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒருவரை நேர காணும் பொழுது முகமன் சொல்கிறோம், தனி இடத்துல வச்சு அவரை பற்றி பழித்துரைக்கும். திருவள்ளுவர் ஒரு சட்டமே சொல்லுகிறார், எனைத்தும் குறுகுதலோம்பல் மனைக்கிளி மன்றில் பழிப்பார் தொடர்பு. மனைக்கிளி மனையிலே உன்னோடு அன்பாக பேசி, பொது அரங்கிலே சபையிலே உன்னை இழிவாக பேசுகிறவனோடு கடைசி மட்டும் எந்த சங்காத்தமும் வைக்காது. இதுதான் எக்காலத்துக்கும் திருவள்ளுவர் எங்களுடைய நவீன சமூகத்துக்கு தருகிற செய்தியாக நான் விடுக்க விரும்புகிறேன். நன்றி கவிஞர் ஐயா அவர்களே. ஐயாவுடைய கருத்தோடு இன்றைய நாள் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகின்ற நேரம் நெருங்கி இருக்கிறது. அற்புதமாக இன்றைய வாழ்வியலுக்கில் சொல்லி போன சில கருத்துக்களை சொன்னார். ஒரு கருத்தை சொன்னார், ஒரு இனத்தை தன்னுடைய குடியை காப்பதற்காக உணர்வன் முனைப்போடு இருக்கிறான், அவனுக்கு முன்னாலே தெய்வம் நிற்கும் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் பலரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் பேசுகின்ற பொழுது நான் எனக்குள்ளே சில சிந்தனைகளுக்குள்ளே போய் பார்த்தேன். இன்றைக்கு நடைமுறை சாத்தியங்கள் இருக்கக்கூடிய சில பாத்திர படைப்புகள் கூட அதை பார்க்கிறது உண்மை போல கூட உணரக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் முன்னறுவதற்கான வழிகளை கூட நாங்கள் நம்முடைய இனத்தினுடைய சிந்தனை குறித்து சிந்தித்தால் நம்மை நோக்கி நம்மை உந்து விசையாக தள்ளி கொண்டு போவதற்கு தெய்வம் துணை நிற்கும் என்பது மிக முக்கியமான கருத்து. இது நம்முடைய தலைவர்கள் மட்டத்து தொடக்கம் அடிமட்டம் வரை அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. தங்கள் நிலைப்பட்டு, தன்னுடைய பதவி நிலைப்பட்டு, தன்னுடைய வாழ்வியல் நிலைப்பட்டு, இந்த இனத்துக்கு என்னதை செய்ய முடியும் என்று சிந்திக்கின்ற ஒரு மனிதன் முன்னாலே தெய்வம் துணை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. இந்த சிந்தனையை நமக்குள்ளே விதைத்திருக்கிறது திருக்குறள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய நாளை நாங்கள் இன்றைய செய்தியோடு நாங்கள் முன்னேறி கொண்டு வருகிறோம். நாளையும் பல செய்திகளை உங்களுக்காக தர இருக்கிறோம். அற்புதமான ஒரு களம், பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டு கணக்காக நினைக்கிறேன். ஒரு இந்த வருடம் முழுவதுமே திருக்குறளை பற்றி பேசுவதற்கு கூட முடியும். சொல்லாடுகளை முழுவதற்கும் திருக்குறளாகவே இந்த வருடம் 2019 வருடம் முழுவதுமே பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டு அகன்ற புலமைத்துவம் மிக்க ஒரு திருக்குறளை நாங்கள் 2 நாட்களுக்குள்ளே சில செய்திகளை ஒரு சிந்தனை கிளறலாகவே தருவதற்கான ஒரு களம் தான் சொல்லாடுகளும். பல்வேறு தளங்களில் நாங்கள் பேசுவதற்காக தயார்படுத்துகிறோம். இனி மீண்டும் நாளை உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை நேரமும் இதுவரை ஒளிப்பதிவில் அணிந்திருந்த ஒளிப்பதிவாளர் ஜெகன் குழுவினருக்கு நன்றி சொல்லி, படத்தொகுப்பில் அணிந்த நண்பர் துவாரகனுக்கு நன்றி சொல்லி,
மீண்டும் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளுநான் என்றும் உங்கள் அன்பின் நண்பன் சர்வேஷ். நன்றி, வணக்கம்.